Hello friends, in this video, Public Provident Fund பத்தி டீடைல் பார்க்கலாம். என் பேர் ராஜா, நீங்க பார்த்துட்டு இருக்கது MF Invest. PPF வந்து ஒரு பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இதோட ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்குது, இதில் நம்ம டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்குது, ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் கூட, கவர்மெண்ட் வந்து பேக்கப் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதுவுமே நம்ம டேக்ஸே பே பண்ண வேண்டாம். இன்ட்ரெஸ்ட்டும் அரௌண்ட் 7% மேலேயே இருக்குது. இந்த PPF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நம்ம ஒரே ஒரு PPF அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். நம்ம என்ஆர்ஐயாக இருந்தால் PPF அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதோட டென்யூர் அப்படின்னு பார்த்தோம்னா 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அது தவிர நமக்கு தேவை அப்படின்னா நம்ம ரினியூ பண்ணிக்கலாம். எவ்ரி 5 இயர்ஸ் நம்ம ரினியூ பண்ணிக்கலாம். கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.1% கொடுக்குறாங்க. மினிமம் நம்ம 500 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் அப் டு 1.5 லேக் வரைக்கும் எவ்ரி இயர் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு 1.5 லேக் எவ்ரி இயர் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 15 இயர் டியூரேஷன் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் அசீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக 22,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நமக்கு 18,18,000 இருக்கும். ப்ளஸ் டோட்டல் மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது மோர் தென் 40 லேக்ஸ் இருக்கும். இதோட ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா எஃப்டியை விட பெட்டராக இருக்குது. நம்ம எந்த டேக்ஸும் பே பண்ண வேணாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அது தவிர இது எந்த ரிஸ்க்கும் இல்லை, இது கவர்மெண்டோட பேக்கப் இருக்குது. அதனால் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல பெட்டரான ஆப்ஷன். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இந்த 1.5 லேக்கை நம்ம லம்சமாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டால்மெண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட்டுக்கு நம்ம ஏடிசியில் டேக்ஸ் பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி இயர் நம்ம மினிமம் 500 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். சப்போஸ் நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூ ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம பெனால்ட்டி 50 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு, அது தவிர நம்ம மினிமம் டெபாசிட் 500 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ அக்கௌண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது ரொம்பவே ஈஸியான மெத்தட். நம்ம ப்ரைவேட் பேங்க் அல்லது பப்ளிக் பேங்க் எங்கேனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், நம்மளோட ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணணும். அது தவிர அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும், சிக்னேச்சர் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக அந்த ஈஸியாக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த PPF அக்கௌண்ட் வந்து ஆன்லைனில் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா அதிலே நம்ம வந்து ஓப்பன் PPF அக்கௌண்ட் ஆப்ஷன் போயிட்டு செல்ஃப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரிலவன்ட் டீட்டெயில் என்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக PPF அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். PPF அக்கௌண்ட் நம்பரும் நமக்கு இமீடியட்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயே டிஸ்பிளே ஆயிரும். ஒன்ஸ் நம்ம அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இமெயில் அனுப்பிச்சிருவாங்க எல்லா டீட்டெயிலோட. டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் இஇஇ ஸ்டேட்டஸ் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் கிடையாது. நம்ம ஏடிசியில் டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ண முடியாது. இந்த அக்கௌண்ட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 இயர்ஸ்க்கு நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இதை நம்ம ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நமக்கு இமீடியட்டாக பண்ண வேணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம லோன் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, அது தவிர இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நமக்கு எப்படி விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த PPF நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.